ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாம்பாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு கார்டு. கார்டுனா வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் விசிட்டிங் கார்டு இருக்கும், விசிட்டிங் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கார்டு வந்து வேண்டாத ஒரு கார்டு வந்து இதுக்கு வச்சுக்கோங்க. நல்ல கார்டை யூஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம இந்த கார்டில் எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த கார்டை சுற்றி இந்த இதை ரொட்டேட் பண்ண போகிறோம், அதுக்காக மட்டும்தான் இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கிறோம். சைஸும் அப்படி தான், நீங்கள் வந்துட்டு எந்த சைஸ் வேணுமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த அகலம் இருக்கு இல்லைங்களா, அகலம் மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க, நீளம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன சைஸ் வேணாலும், நீங்கள் வந்து பாம்பாம் வந்து சின்ன பாம்பாம்னா இவ்வளோ பெருசாக எடுக்க வேண்டாம், குட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் பாம்பாம் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ சுத்தணும். சுத்தும் போது பாருங்கள், கவுண்ட் வந்துட்டு நம்ம எப்பவுமே ஒரு 100 மேலே இருந்தால் தான் பால் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பெருசாக நல்லா அழகாக வரும். பாருங்கள், 100 பண்ணிட்டேன். 100 பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இழுக்கும்போதும் இப்படி டைட்டாக எடுத்து சுத்தக்கூடாது, சும்மா கை ஃப்ரீயாக தான் வரணும். இப்போ நான் வந்து 120 பண்ணுறேன், ஏன்னா 100 மேலே 10-20 அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும், பால் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. எனக்கு இவ்வளோ தான் யான் மிச்சம் இருக்குது. ஒரு 5 எக்ஸ்ட்ரா, ஒரு 5 சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு கொஞ்சம் யான் வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி டோட்டலாக 125 ரவுண்ட்ஸ் நான் சுற்றியிருக்கேன். சுற்றிட்டு இதே யானை வச்சு நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு அப்படி சென்டர் பாயிண்ட் தெரியலன்னா இந்த இங்கே இந்த நேரம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இதில் சென்டர் எதுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இதுக்கு உள்ளே விடுறேன், விட்டுட்டு கையோட கம் வச்சுக்கோங்க. பாருங்க, இதை நான் டைட்டாக கட்டுறேன். எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக இழுக்கணும். இழுத்துட்டு திருப்பி ஒரு நாட்டு இதை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கம் வச்சு இந்த நாட்டு இந்த இடம்ல கொஞ்சம் இப்படி ஒட்டிடணும். அதாவது ஒட்டினோம்னா திருப்பி வந்துட்டு இந்த த்ரெட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு த்ரெட்டாக பிரிஞ்சு வராது, அதனால் இப்போ இப்படி பண்ணிட்டோம். ஓகேங்களா, பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு இந்த ஹைட் இது பார்த்துட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி அதே மாதிரி சென்டர் பொசிஷன் நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் சென்டர் பொசிஷன் எதுன்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தாவே தெரியும். அப்படி தெரியாதவங்க சென்டர் பொசிஷன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அங்கே கட்டின மாதிரியே தான் நல்லா சென்டர் பொசிஷனை பார்த்து கட்டணும், நல்லா இழுத்து கட்டணும். நல்லா இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து டைட்டாக கட்டணும். கட்டிட்டு அதே போல் இந்த லென்த் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளூ. ஓகேங்களா, அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இதிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ரெண்டு சைடு பாருங்கள் கரெக்டாக சென்டர் பொசிஷனாக பார்த்து கட்டணும். கட்டிவிட்டு அதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா இதை திருப்பியும் கட்டணும். பாருங்கள், இந்த பூ கட்டுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த நூலை நல்லா இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு எப்படி சுற்றுறேன் பாருங்கள், ரொம்ப இழுத்திங்கன்னா உள்ளன் கட் ஆயிரும். முதல்ல ரொம்ப இழுக்க வேண்டாம், ஒரு 3 சுற்று சுற்றிட்டோம். சுற்றிட்டு நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அப்போ எப்படி நம்ம நாட் போடுவோம், இந்த மாதிரி எடுத்து பாருங்க ரெண்டும் இப்படி ஈவனாக பிடிச்சிக்கோங்க. ஈவனாக பிடிச்சிட்டு இடையில எதுவும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வச்சுட்டு பூ கட்டும் போது எப்படி பண்ணுவோம், இப்படி சுற்றுவோம் இல்லையா, இப்படி சுற்றுவோம், இப்படி சுற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி கொண்டு வந்து இப்படி உள்ளே விட்டு பாருங்க, இப்படி கொண்டு வந்து இதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக எல்லா நூல் வழியாக விடுங்க. விட்டு டைட்டாக இப்படி இழுத்துருங்க. பூ கட்ட தெரியாதவங்க நீங்கள் இந்த இழுத்து நாட் மாதிரி போட்டிங்கன்னாவே போதும், அதுக்குன்னு பூ கட்ட தெரியணும்னு அவசியம் இல்லை, இப்படி இழுத்து போட்டாவே போதும். அப்படி இழுத்து நம்ம போட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த டைட்னஸ் டைட் வந்து நல்லா இதாக இருக்கும். ஏன்னா நம்ம நூல் வந்து நம்ம இதை எல்லாம் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி ஒவ்வொரு நூலாக இழுக்கும் போது நம்மளுக்கு வெளியே வந்துடும், அந்த வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இவ்வளோ சேஃப்டி. பாருங்க, இப்படி போட்டு நல்லா இறுக்கி போட்டணும். போட்டுட்டு நாட் போட்டணும். 2-3 தடவை பண்ணுங்கள், ஒரு சிங்கிள் டைம்லாம் பண்ண வேண்டாம், 2-3 டைம் பண்ணுங்கள்.
பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிவிட்டு கம் கையோடு வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பவு ஷேப் மாதிரி இருக்கும். இப்போது கரெக்டாக இந்த சிசர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சென்டர் இதில் விட்டு இப்படி கட் பண்ணுங்கள். எங்கேயுமே இந்த ஜாயிண்டெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்க ஜாயிண்டெல்லாம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. பாருங்க எங்கேயுமே ஜாயிண்டே இருக்கக்கூடாது. அதே போல் இந்த சைடு கட் பண்ணுங்கள். நல்ல சிசராக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இடையில இழுக்கும்போது இது நூல் பட்டு எதுவும் நூலு எதுவும் வெளியே வந்துடக்கூடாது. பாம்பாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நீ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த சாக்ஸு ஸ்வெட்டர்ஸு அதெல்லாம் செய்யும்போது நம்ம கடையில் போயிட்டு ஒவ்வொன்றா பட்டன்ஸு இதெல்லாம் நல்ல டிசைனாக வாங்கணும், அதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த த்ரெட்லேயே அதெல்லாம் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ இங்கே எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி ஜாயிண்ட் எங்கேயுமே இல்லை. அப்படி ஜாயிண்ட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் இது பண்ணி கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்படி கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி ஒவ்வொரு கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்புக்குள்ளையெல்லாம் போய் இந்த கம் இருக்கு இல்லைங்களா, கம்மை நல்லா இப்படி உள்ள பண்ணிவிடணும். அப்போ நம்மளுக்கு வந்து பாம்பம் வந்து பிரிஞ்சு வராது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கேப் போட்டு சேல்ஸ் பண்ணும்போது இந்த த்ரெட்டுக்கு மட்டும் உள்ள இந்த கம் இதெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். சும்மா த்ரெட்டோட கவுண்ட் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ஒர்க்கிங் டைமு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம ஒர்க் காஸ்ட்டு ப்ளஸ் த்ரெட்டோட ரேட்டு எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். இந்த கம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்மே வந்துட்டு எவ்வளோ 15 ருபீஸ் வருது இது. அப்போ நம்ம ஒரு பாம்பம் செய்யும்போது நிறைய உள்ள அதே மாதிரி ரொம்பவும் கொடுக்கக்கூடாது, அங்கங்கே இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நான் கொடுத்துட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அமுத்தி இப்படி உள்ளே விட்டுறணும். ஏன்னா ஒன்றோட ஒன்று அப்படி நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். அப்போ வந்து பாம்பம் வந்து பிரிஞ்சு வராது நம்மளுக்கு. நம்ம எவ்வளோதான் டைட்டாக கட்டினோம்னாலும் ஒவ்வொரு த்ரெட்டும் அங்கே எங்காவது இழுக்கும்போது ஒரு த்ரெட்டை பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி உள்ள கம் போட்டோம்னா அது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். பாருங்க இந்த மாதிரிலாம் கம் ஃபுல்லாக நான் நல்லா உள்ளெல்லாம் அமுத்தி போட்டேன். போட்டுட்டு பாதிக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு முடியும், அதனால் எந்த காஸ்ட்டும் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எப்போ பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக நம்ம இப்படி கையில் இப்படி டைட்டாக சுற்றிக்கணும். நல்லா டைட் கொடுத்து ஒரு பாலை சுற்றுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அமுத்தி சுற்றிக்கணும். அப்போ தான் அந்த கம்மெல்லாம் உள்ளே நல்லா ஒட்டும். ஓகேங்களா, இப்போது நல்லா ஒட்டிடுச்சு. பாருங்கள் நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் திருப்பிக்கலாம். கரெக்டாக நம்ம கட்டின மாதிரியே தான் திருப்பணும்னால கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டர் இது வச்சு இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு கட் பண்ணுறது பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒரு அன்னீவனாக இருக்குது, ஒரு பால் மாதிரியே தெரியல. நம்ம ஒரு இந்த மாதிரி பட்டையாக திருப்பிக்கணும். ஒரு பட்டையாக இந்த மாதிரி திருப்பிட்டோம். ஓகேங்களா, இப்படி திருப்பிட்டு ஒன்றும் இல்லைங்க, இப்படி திருப்பிக்கிறீங்க. திருப்பிட்டு இப்படி இப்படி கையில் நம்ம கையில் இப்படி வச்சுக்கிறோம். பாருங்கள் இந்த ரெண்டு விரலை வச்சு நான் இப்படி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த ரெண்டு விரலை வச்சு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு இந்த ரெண்டு விரல் ஈக்குவல் இருக்கா, இங்கே பாருங்கள் அந்த ஈக்குவல் மேலேயே நம்ம இப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இந்த நம்ம கைக்கு மேலே எதுவும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதுங்களா, இப்போ நான் ரெண்டு விரல் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு விரலில் வந்துட்டு இந்த த்ரெட்டை பாருங்கள் ஈவனாக இருக்கா, மறுபடியும் இப்படி திருப்புங்க. இங்கே பாருங்கள் அன்ஈவனாக இருக்கா. அப்போ இதையே வந்து நம்ம அந்த நம்ம கை எப்படி ஈவனாக இருக்கோ நம்ம கைக்கு இப்படி பண்ணணும். பண்ணிவிட்டு அதாவது நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா கொஞ்சம் மேலே கீழெல்லாம் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுதுங்களா. இது நல்லா ஃபேன் காற்றுலாம் உட்காந்து செய்யாதீங்க, ஃபேனெல்லாம் போட்டுவிட்டு. ஏன்னா நான் இது டஸ்ட் மாதிரி பறக்கும். அதே மாதிரி ஏதாவது டஸ்ட் அலர்ஜி அப்படியெல்லாம் இருக்கிறவங்க மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு பாம்பாம்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே சப்போஸ் நிறைய நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லா காற்றுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இது த்ரெட் வந்து அப்படியே நம்ம கட் பண்ணும்போது நல்லா பறக்கும். பாருங்கள் அதே மாதிரி நாங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வர சுற்றியும் சுற்றியும் ஒன் டைம் மட்டும் இல்லை பண்ண இடத்தையே திருப்பியும். நம்ம இப்படி பண்ணி பண்ணி நம்ம கையில் இப்படி எடுத்து இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு தெரியும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அன்னிவனாக இருக்கிற மாதிரிலாம் தெரியும். பாருங்கள் அப்போது கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரொம்ப தள்ளியும் கட் பண்ணக்கூடாது, கிட்ட கிட்ட. பாருங்கள் அந்த பிசுறு தெரியுது இல்லையா, அந்த பிசுரை கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஷேப் பண்ணணும், அதனால் நிறைய இடத்துல நூல் வந்து இதாகும். நம்ம ஆரம்பத்துலேயே ரொம்ப சின்னதாக பெருசாக கட் பண்ணிட்டோம்னா பால் வந்து ரொம்ப சின்னதாகிரும். நம்ம கட் பண்ணுறத பொறுத்து தான் பால் சைஸ் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிசுறுகளை கட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வாங்க. இந்த பாம்பாம் கூட இப்போ வந்து உங்களுக்கு அது மிஷின் மாதிரிலாம் வந்திருக்கு, அதில் போட்டு பால் மாதிரி செய்கிறது. பாருங்கள் இது நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு செய்யலாம்.
ரொம்ப ஈஸி தான், பொறுமையாக செய்யுங்க. பாருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அந்த ஒரே இதோட நிறுத்தக்கூடாது. இப்போ இப்படி நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோங்களா, கட் பண்ணி முடித்த பிறகு இப்போ அப்பர் ஸ்பேஸ் பாருங்கள். இப்போ இது ஒரு டோனட் மாதிரி இருக்கா பாருங்கள், இப்படி இருக்கா. இப்போது நம்ம இந்த மேலே பகுதியில் கொஞ்சமாக, அதாவது இந்த மாதிரி மேல் பகுதியில் மட்டும் ஒரு கொஞ்சமாக கட் பண்ணணும். கொஞ்சமாக கட் பண்ணும். அதே போல் திருப்பிட்டு இந்த சைடும், ரெண்டு சைடும் அந்த மேல் இந்த சுத்து இருக்கிறீங்களா, மேல் பகுதியில் மட்டும் இந்த சுத்து, இந்த மேல் பகுதி சுத்து வந்து ஒரு தடவை தான் கட் பண்ணணும். எல்லா சைடும் எல்லா தடவையும் கட் பண்ணக்கூடாது. இப்போ பால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குறுகலான மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, நான் ஒரு தடவை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கையில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இப்படி எடுங்க. நீங்கள் எப்போ எப்படி எடுத்தீங்க, ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தீங்கனால உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சும்மா மறுபடியும் இப்படி ரவுண்டு பண்ணுறோம் பாருங்கள். ரவுண்ட் பண்ணும்போது எவ்வளோ அன்இவன்ஸ் நமக்கு தெரியுதுன்னு பாருங்கள். தெரியுதா, ஒரு ஷேப்பாகவே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ தெரியுதுன்னு, அதே பொஷன் அதே தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண. நான் சொன்னல கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இதனால தான் இப்படி நம்ம ரெண்டு மூணு தடவை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து அது பால் மாதிரி வந்துருச்சுன்னு நம்மளுக்காக தோன்ற வரைக்கும், அதாவது நமக்கு தெரியும் ஓ பால் மாதிரி இருக்குது, எங்கேயுமே பிசர் இல்லை, நல்ல பால் ஷேப்பில் ரவுண்டாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு பாருங்கள் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியாக தான் கட் பண்ணணும், நிறைய கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணியாச்சு. அப்புறம் திருப்பியும் அதே பொசிஷன், அதேனா நம்ம வேறு வேறு மாதிரி அந்த ரவுண்ட் மட்டும் வேறு வேறு மாதிரி பண்ணி பார்க்கணும். பண்ணி நம்ம நிறைய ஒரு நாலஞ்சு டைம் நம்ம இப்படி பண்ணணும். பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த இப்போ இந்த மாதிரி திருப்பும்போது நம்ம எந்த சைடு திருப்பினாலும் இந்த சைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக தெரியணும். அது வரைக்கும் நம்ம பண்ணணும். அதனால தான் ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். பாருங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இதோட எல்லா கலர் யானும் மிக்சடாக வச்சு பண்ணிங்கன்னா இதோட சூப்பராக இருக்கும். பால்ஸு மேட்சிங்காக வேணும், எல்லா கலரும் மிக்சடாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணி ரப்பர் பேண்டிலாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு பூ மாதிரியே இருக்கும். பாருங்கள் இப்போ பார்க்கும்போது ஒரே ஈவனாக இருக்கா, பாருங்கள் ஒரே ஈவனாக தெரியுதா. எங்காவது நம்மளுக்கு இதாக தெரிஞ்சால் நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் மறுபடியும் இன்னொரு சைடு எடுத்தோம்னா மறுபடியும் அன்இவனாக தான் தெரியும். இது வந்து கொஞ்சம் நம்ம அந்த பால் ஷேப் வர வரைக்கும் நம்மளுக்கு எல்லா சைடும் அந்த மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் அன்இவனாக தெரிஞ்சிட்டே தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கணும். ஆனால் ரொம்ப பக்கமாக ரொம்ப நூலாக கட் பண்ணிடக்கூடாது. பாருங்கள் இப்போ ரொம்ப அதிகமாக தெரியல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ஸ்பிளிட் எல்லாம் கட் பண்ணி விட்டணும். நம்ம கண்ணு பார்த்தா செய்கிறது தாங்க கரெக்டாக. ஐயோ இந்த இன்ச்சு தான் இவ்வளோ தான் கட் பண்ணுமா அப்படி இல்லை, நமக்கே பார்த்தா தெரியும். கொஞ்சம் நீட்டி இப்போ கொஞ்சம் அதிகமாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கா, அதை கட் பண்ணிடலாம். பாருங்க இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இது அதிகமாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கு, இதை கட் பண்ணிடலாம், அது ஈவனாக இல்லை அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. கற்றுக்கணும்னு நினச்சா எதுவும் எப்படினாலும் கற்றுக்கலாங்க. நம்மளால் முடியாததுங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஆனால் கற்றுக்கிறது வந்து ஈஸி தான். ஒரு 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 கிராஃப்ட் மேலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாமே கற்றுக்கலாங்க. அது இதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா அது இந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் கற்று வச்சுக்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு குள்ளா பண்ணுறது, ஸ்வெட்டர் பண்ணுறது, அதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே வந்துட்டு பண்ணி கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம இப்போ இப்போ நான் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு கன்வீனியன்ட் ஆயிடுச்சு. அதாவது என்ன சொல்கிறதுன்னா எனக்கு ஓரளவுக்கு எனக்கு பால் ஷேப்பில் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு எனக்கு நம்மளுக்கே பார்த்தா தெரியும். பார்த்த எல்லா பக்கம் பார்த்தா பால் ஷேப்பில் வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கே ஒரு இது இருக்கும். ரவுண்ட் ஷேப் நல்ல பால் மாதிரி ரவுண்டாக தெரியுது, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் போதும், அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணணும்ட்டெல்லாம் இல்லைங்க, ஒர்க் அழகாக இருக்கணும் அவ்வளோதான். பாருங்கள் அங்கங்கே நம்மளுக்கு நூல் ஏதாவது ஒன்று வெளியே தள்ளி நீட்டி அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி விடுங்க.
கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்படி அதாவது இப்படி பால் மாதிரி இப்படி மேலையும் கிளியும் இப்படி பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்டை ஆட்டி பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாவது நூல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வெளியே வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், அழகான ஒரு பாம்பாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா பாருங்கள், இது எவ்வளோ ஈஸி பண்ணுறது. அழகான பாம்பாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த 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 டஸ்ட் இருக்குல்லிங்களா, இந்த டஸ்ட்டை வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இந்த ஒரு பேக் ஒரு கவர் வச்சுக்கோங்க. கவர் வச்சுட்டு இப்போ நீங்கள் பாம்பாம் என்ன கலர் செஞ்சாலும் சரி ஒரு கவர் வச்சுக்கோங்க. அந்த கவர் வச்சுட்டு நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுருப்பேன். கவர் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பாம்பாம் செய்கிறத எடுத்து கொஞ்சம் இப்படி கையில் பிடிச்சி நல்லா ஒரு பால் மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி காட்டன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம இந்த பொம்மையெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, குட்டி குட்டியாக அந்த உள்ளலேயே பொம்மை பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி குட்டி டாய்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த குட்டி டாய்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த டெடி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்பாஞ்ச் வந்து கடையில் அதுக்குன்னு உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் விற்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா இதை வந்து நம்ம அந்த உள்ளே வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் உள்ளனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன இதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளால் நம்ம எந்தளவுக்கு இதெல்லாம் இது பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இது இத்தனையே நம்ம ஒரு ரூபானா ஒரு ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வீச வேண்டாம். இதெல்லாம் ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா பாருங்க, பால் ஆயிடுச்சு. இது வந்து கேப்புக்கு வச்சுக்கலாம். கேப் இது மாதிரி எல்லா எந்த கலரில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பெரிய பால் வேணால் கேப்புக்காக பண்ணுறங்காட்டிக்கு இவ்வளோ பெருசு பண்ணியிருக்கேன். வேறு மற்ற சின்ன இதாக பண்ணுறதுனா இதை விட குட்டி பால் பண்ணலாம். நீங்கள் இந்த கார்டு சைஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணி சுற்றிக்கலாம். ஓகேங்களா, அழகாக இருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு வேறு டிசைனில் மற்றலாம் போட்டு காமிக்கிறேன். Thanks for watching.